Hello friends, welcome to Daksha Cook Confession. இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம்னா, எல்லோருக்கும் நூடுல்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். பிரெட்டையும் நூடுல்ஸையும் வச்சு இன்னைக்கு நாம ஒரு ஸ்நாக்ஸ் தான் பண்ண போறோம். இது சாப்பிட்றதுக்கு பேக்கரியில் சாப்பிட்ற நம்ம வெஜ் ரோல் டேஸ்ட்லேயே இருக்கும். இதை நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ரொம்ப ஈஸியாக ரொம்ப டேஸ்ட்டாக செஞ்சிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துலேயே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஒரு கடாய் வச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை அது கூட சேர்த்துக்கிறேன். மீடியம் சைஸ் தக்காளி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்து 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். 1 கப் பீன்ஸ், 1 கப் கேரட் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட பச்சை பட்டாணி உருளைக்கிழங்கு இருந்தாலும் நீங்கள் அதை இது கூட சேர்த்துக்கலாம். இது 2 நிமிஷம் நல்லா எண்ணெயிலேயே வதக்கிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள். இப்போ அடுப்பை சிம்மில் வச்சு வெங்காயம் தக்காளி காய்கறியெல்லாம் எண்ணெயிலேயே 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்போ நம்ம இது கூட நூடுல்ஸ் மசாலாவை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 10 ரூபா பேக்கெட் 2 எடுத்திருக்கேன், அதனால் 2 பேக்கெட் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா கலந்து விட்டுறலாம். காய்கறியெல்லாம் ஓரளவுக்கு வெந்துருச்சு. இப்போ நான் 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ நான் நூடுல்ஸ்லேயே இந்த மாதிரி பொடிச்சு வச்சுருக்கேன், அது இது கூட சேர்த்துக்கிறேன். நூடுல்ஸ் நல்லா 2 நிமிஷம் வேகட்டும். இப்போ பாருங்கள், நூடுல்ஸ் நல்லா வெந்துருச்சு. கொஞ்சமாக தண்ணி இருக்குது, அதை ட்ரை ஆனோடனே நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஒரு கிண்ணத்தில் 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கெட்டியாக நல்லா கலந்து வச்சுக்கலாம். நல்லா கட்டு இல்லாமல் இந்த மாதிரி கலந்துக்கலாம். இப்போ ப்ரெட்டோட ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் நம்ம வெட்டி எடுத்துக்கலாம். நாம் இந்த வெட்டி எடுக்கிற பீஸை வெயிலில் காய வச்சு மிக்ஸி ஜாரில் எடுத்து அரைச்சி வச்சிட்டோம்னா நம்ம கட்லட் செய்யும்போது ப்ரெட் டூலுக்கெல்லாம் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் வெட்டி எடுத்தாச்சு. சப்பாத்தி கட்டையை வச்சு இந்த மாதிரி எல்லாத்தையும் லைட்டாக தேய்ச்சி எடுத்துக்கலாம். நம்ம கலக்கி வச்ச கார்ன்ஃப்ளவர் மாவை ப்ரெட்டோட ஓரங்கள் எல்லாம் நல்லா தடவி விட்டுருங்க. இப்போ நம்ம செஞ்சு வச்ச நூடுல்ஸை அது நடுவில் கொஞ்சமாக வச்சுக்கலாம். இது நல்லா இந்த மாதிரி மடித்து எடுத்து ஓரத்துலலாம் நம்ம இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி ஒட்டி விட்டுடலாம். நீங்கள் இந்த மாதிரி செய்யும்போது ஃப்ரெஷ் ப்ரெட் எடுத்துக்கோங்க. லைட்டாக காஞ்ச மாதிரி இருந்தாலும் இந்த மாதிரி மடிக்கும் போது ப்ரெட் பிஞ்சு மசாலாலாம் வெளியே வந்துடும். இப்போ நம்ம எல்லா ப்ரெட்டையும் இந்த மாதிரி ஒட்டி எடுத்தாச்சு. இது நாம் எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம். இந்த நூடுல்ஸை ப்ரெட் நடுவில் வச்சு சாப்பிடவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் நாம் செஞ்சு வச்ச ப்ரெட் பீஸை ஒவ்வொன்றா எண்ணெயில் சேர்த்துக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம், இல்லைன்னா ப்ரெட் பீஸ் எல்லாம் சீக்கிரமாக கருகிரும். ப்ரெட் பீஸ் உடைக்காமல் நாம் இந்த மாதிரி ஒவ்வொன்றா திருப்பி விட்டுறலாம். அப்போ தான் எல்லா பக்கமும் நல்லா இந்த மாதிரி வெந்து வரும். இப்போ எல்லா பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ நாம் எடுத்துடலாம். நம்மளோட நூடுல்ஸ் ப்ரெட் ரோல் ரெடி ஆயிடுச்சு. இந்த ப்ரெட் ரோலை இந்த மாதிரி சாஸோட தொட்டு சாப்பிட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், உள்ளே நூடுல்ஸ் எவ்வளோ அழகாக வெந்து வந்து சூப்பராக இருக்குது. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. குழந்தைங்களாம் இதை விரும்பி ஆசையாக சாப்பிடுவாங்க. நான் இன்றைக்கி ப்ரெட்டுக்குள்ளே நூடுல்ஸ் வச்ச மாதிரி நீங்கள் சிக்கன் மசாலா, பன்னீர் மசாலா, வெஜ் மசாலா, நீங்கள் அதையெல்லாம் கூட உள்ளே வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது அப்படியே நம்ம பேக்கரியில் சாப்பிட்ற வெஜ் ரோல் டேஸ்ட்டில் அப்படியே இருக்கும். இதை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க. மறக்காமல் இந்த ரெசிபி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.